எனக்கென்ன தகுதி இருக்கிறது எனக்கேன் இந்த காட்சி துங்குபத்ரா நதியும் அதன் கரையில் பிருந்தாவனமும் ஊரின் அமைப்பும் என முதல் பார்வையிலேயே மந்திராலயத்தை கண்டு பிரமிப்பில் இருந்த டாக்டருக்கு உள்ளே வரிசையில் தரிசனத்திற்காக செல்கையில் நடப்பதெல்லாம் நிஜம்தானா என்று தோன்றிக் கொண்டிருந்தது ஸ்ரீ ஹனுமனையும் ஸ்ரீ புவனேந்திரர் பிர பிரதிஷ்டை செய்த லிங்கத்தையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனத்தையும் கண்டு மெய்சிலிர்த்தார் வைத்த கண் வாங்காது ராயரை தரிசித்தார் வரிசையில் மேலும் சென்று ஸ்ரீவாதேந்திரரை தரிசித்து வெளியில் செல்ல மனம் வராமல் மல்லப்பசிந்தே மண்டபத்தில் நடந்து ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கும் ஆஞ்சநேயருக்கும் இடைப்பட்ட பகுதியில் நின்று கொண்டு ஏழுமலையானுக்கு மனதால் நன்றி சொல்லிக்கொண்டு தன்னை மறந்து தரிசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு ஆச்சார் டாக்டரின் அருகில் வந்து இங்கே அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் என்று சொல்லி சென்றதும் அப்படியே அங்கேயே அமர்ந்தார் ஸ்ரீ ராகவேந்திரரை தியானிப்பதென்றால் அவரின் ஸ்லோகங்கள் ஏதும் தெரியாதே என்ன செய்யலாம் என்று யோசிக்கலானார் தியானம் என்றால் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அவருக்கு தெரியும் முறையான தியான பயிற்சி ஏதும் அவருக்கு கிடையாது அமர்ந்த நிலையில் நிமிர்ந்து பார்த்தார் கூட்டம் அவ்வளவாக இல்லை என்பதனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனம் முழுமையாக தெரிந்தது மாலை மங்கி இருள் சூழ துவங்கிய நேரம் அது டாக்டர் சத்தியமூர்த்தி அவருக்கு தெரிந்த வகையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் நாமத்தை உச்சரித்தவாறு தியானித்து கண்களை மூடினார் அவரை சற்றைக்கெல்லாம் ஏதோ ஒன்று ஆகர்ஷிப்பதை போல் இருந்தது கண்கள் செருகி எங்கோ செல்வதை போல் இருந்தது இரவில் கண் விழித்து கார் ஓட்டி வந்த அசுதியில் வந்த கண் செருகள் அல்ல அது ஏனெனில் மதியத்திலிருந்து மாலை வரை களைப்பு தீர நன்கு உறங்கி குளித்து புத்துணர்ச்சியோடு ஸ்ரீமடத்தினுள் வந்திருந்தார் என்று பார்த்தோம் அல்லவா அதனால் கண் மூடியதும் அவரை செய்தது உறக்கம் அல்ல ஏதோ ஒரு சக்தி அவரை ஆக்கர்ஷித்தது என்றே சொல்ல வேண்டும் கண்கள் மூடிய நிலையில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் ஒரு பேரொளி தோன்றியது சற்றைக்கெல்லாம் பிருந்தாவனத்தில் இருந்து ஒரு பெரிய யானை வெளிப்பட்டது அந்த யானையின் மீது ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பது தெரிந்தது ஒளி வீசும் யானை அதன் மீது தேஜோ முகம் கொண்ட சிறுவன் அந்த அலங்கரிக்கப்பட்ட யானை ரெண்டு மூன்றடி மணியோசை கிளு கிழுங்க எடுத்து வைத்ததும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு விழிப்பு ஏற்பட்டது அவருக்கு ஒரு கணம் ஒன்றும் புரியவில்லை ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை பார்க்கிறார் அது அப்படியேதான் இருக்கிறது பக்தர்கள் ஒவ்வொருவராக தரிசித்து சென்ற வண்ணம் இருக்கின்றனர் வந்திருந்த உறவினர்கள் எல்லாம் எங்கோ பிராகாரத்தில் வளம் வந்து கொண்டிருந்தனர் டாக்டரால் உடனே எழுந்திருக்க முடியவில்லை யானை வந்ததே அதற்கு என்ன பொருள் விநாயகர் ஆலயம் என்றால் துதிக்க யான் வந்தது சரியாக இருக்கும் ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் இருந்து யானை வந்ததென்றால் என்ன பொருள் அது போகட்டும் ராகவேந்திரர் யானை மீது அமர்ந்து வந்தார் என்றும் கொள்ள முடியாது ஏனெனில் வந்தது சிறுவன் ராகவேந்திரர் என்றால் வயோதிகராக இருக்க வேண்டுமல்லவா என்று தனக்கு தெரிந்தது போல் சிந்தித்துக் கொண்டிருந்தார் குரு ராஜா முதன்முறையாக மந்திராலயம் வந்திருக்கிறேன் என் மன குழப்பம் தீர வேங்கடவன் வழிகாட்டி இங்கு வந்திருக்கிறேன் வந்த இடத்தில் நல்ல தரிசனம்தான் நான் தியானம் செய்ய வேண்டுமென்று இங்கு வரவில்லை தியானமும் இதற்கு முன்பு செய்ததில்லை வந்த இடத்தில் ஒரு ஆச்சார் சொன்னதனால் செய்தேன் யானையும் சிறுவனும் வந்தது என் மனக்குழப்பத்திற்கான பதிலாக எனக்கு தெரியவில்லை இதற்கான விளக்கத்தை யாரிடம் கேட்பது தியானம் செய்ய சொன்னாரே அவரிடமே கேட்கலாமா என நினைத்து எழம் முற்பட்ட போது அவர் அருகே ஒரு அம்மையார் வந்த அமர்ந்தார் வந்தவர் டாக்டரை ஒரு பார்வை பார்த்தார் ரொம்ப நேரம் அமர்ந்திருப்பது தவறோ என்னவோ மற்றவர்க்கு இடம் விட வேண்டுமோ என்னவோ என மனதுள் நினைத்த போது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் இதுதான் மந்திராலயத்திற்கு முதன் முறையா என்றார் அந்த அம்மையார் ஆமாம் முதன்முறைதான் நான் வந்திருப்பது கோவை சூலூரிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரரை எப்படி தரிசிக்க வேண்டும் என்று ஏதும் தெரியாது வந்திருக்கிறேன் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்தாலே பலனுண்டு என்றாலும் சங்கல்ப சேவை செய்தால் கனவில் கூட அவரே வந்து அருள்வார் அல்லது நாம் வேண்டியதற்கு பதில் அளிப்பதைப் போல் சில சமயம் கனவும் வரும் எனக்கு ஒரு அனுபவம் கண்களை மூடி தியானித்த போது எனக்குள் கனவை போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டது என்று சொல்லி தான் கண்டதை நவீன்றவுடன் அந்த அம்மையார் சிலிர்த்து போனார் அவர் கண்களில் இருந்து நீர் தாரி தாரியாக வந்தது டாக்டரை கையெடுத்து வணங்கி நீங்கள் நிரம்ப பாக்கியம் செய்தவர் என்று அவர் படபடவென சொல்லி கொண்டே போனதும் டாக்டருக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை ஏதோ பெரிதாய் பொருள்பட கூற வருகிறீர்கள் இல்லையா என்றதற்கு அந்த அம்மையார் விளக்கம் தந்ததும் டாக்டர் மெய் சிலிர்த்து போனார் கொஞ்சம் விடவெடத்தும் போனார் ஹே குரு ராகவேந்திரா எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இந்த அனுகிரகம் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இப்படி ஒரு காட்சி எத்தனையோ பக்தர்கள் இருக்க வந்த முதல் நாளே இப்படி ஒரு அனுகிரகமா என்று கண்களில் நீர் கசிய சிந்தித்து கொண்டிருந்த போது அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் நான் சொன்னது சரிதான் என்று உங்களுக்கு புரியும் என்று பிராகாரத்தை காண்பித்தார் அந்த அம்மையார் டாக்டர் சத்தியமூர்த்தி எழுந்து நின்று பிராகாரத்தை பார்த்தபோது அங்கே நிஜமாகவே ஒரு யானை நின்று கொண்டிருந்தது அலங்கரிக்கப்பட்ட யானை மீது ஸ்ரீ பிரகலாதரின் விக்கிரகம் வைக்கப்பட்டு பக்தர்கள் புடை சூழ வளம் வந்தது டாக்டரும் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் ஆவல் மேலிட அந்த அம்மையாரிடம் அவசர அவசரமாக அம்மா எனக்கு விளக்கம் அளித்ததோடு அதை நிரூபித்தும் காட்டிவிட்டீர்கள் நீங்கள் யார் தாயே நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்றார் டாக்டர் நானா நான் இங்குதான் இருக்கிறேன் இந்த ஸ்ரீமனத்தில் தான் பணிபுரிகிறேன் சமையற்கட்டில் எனக்கு வேலை என்று சொன்னதும் நன்றி தாயே நன்றி என்றவாறு ஊர்வலத்தில் ஐக்கியமானார் தியானத்தில் யானை மீது வந்த சிறுவன் சாக்ஷாத் பிரகலாதர்தான் என்பதை நிஜத்தில் கண்டபோது ஸ்ரீ ராகவேந்திரா ஜென்ம ஜென்மத்திற்கும் நீயே கதி என்று தனக்குள் கூறிக்கொண்டார் அங்கிருந்த கோஷத்தை டாக்டரும் வாய்விட்டு நன்கு உறக்க கூவினார் ஸ்ரீ ராகவேந்திரரை மீண்டும் மீண்டும் வணங்கி அடுத்த நாளும் அங்கிருந்து மனசில்லாமல் அதே சமயம் நிறைந்த மனதுடன் அங்கிருந்து புறப்பட்டு வீடு வந்து சேர்ந்தார் வந்த பின்னும் எனக்கென்ன என்ன தகுதி இருக்கிறது எனக்கேன் இந்த காட்சி என் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரர் என்ன செய்ய போகிறார் என் கோரிக்கையை நான் பயந்ததை சரியாக்கி விடுவேன் என்கிறாரா என்றெல்லாம் திரும்ப திரும்ப நினைத்த வண்ணம் இருந்தார் ஒரு வாரம் கடந்திருக்கும் அன்று வியாழக்கிழமை காலை நேரம் அவர் வீட்டு கதவு தட்டப்பட்டது யாரேனும் எமர்ஜென்சி கேஸாக இருக்கும் அதுதான் தட்டுகிறார்கள் என்று டாக்டருக்கே உரிய பொறுப்புணர்ச்சியுடன் கதவை திறந்தபோது போது சத்தியமூர்த்திக்கு ஆச்சரியமாயிருந்தது இவர்கள் ஏன் இந்த நேரத்தில் யோசித்தார் யார் வந்தார்கள் என்பதையும் மந்திராலயத்தில் ஆச்சாரும் அம்மையாருமாக வந்தது யார் என்பதையும் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் காண்போம்